நேயம் நிறைந்திடு ஆயர் தந்தையை, நேயம் நிறைந்திடு ஆயர் தந்தையை. சேயர் நாங்களும் ஜபத்தில் எண்ணுவோம், சேயர் நாங்களும் ஜபத்தில் எண்ணுவோம். தூயர் இறைவனருள் நாடி பணிபுரியும், தூயர் இறைவனருள் நாடி பணிபுரியும். ஆயர் தந்தையே வருகவே வருகவே, ஆயர் தந்தையே வருகவே வருகவே. Thank you.
ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இனிமையான மாலை பொழுதினிலே இறை சமூகமாக கூடியுள்ள இறை அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இந்நன்னாளில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக அதி வந்தனைக்குரிய ஆயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தூய ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக உமக்கு பெற்று தந்து அருள் ஆசிகளை நிறைவாக வழங்கி நல் ஆளுமை பண்புகளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட நல் மாணவ மாணவிகளாக துளங்கிட எம்மை வழிநடத்திட வேண்டி நிற்கின்றோம். இன்று எம் அல்லைப்பட்டி பங்கிற்கு பொன்னான நாளாகும். எமது பிள்ளைகள் மதிப்புக்குரிய ஆயர் தந்தி அவர்களினால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் ஓர் உன்னதமான நாளாகும். திருமுழுக்கின் மூலம் பெற்ற ஆவியை உறுதி பூசல் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்த இங்கு வந்துள்ளோம். உலகத் தொடக்கத்தில் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இன்று வரை உலகை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். தூய ஆவியாரை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்ற புனித பவுலடியாரின் கூற்றுக்கு இணங்க தூய ஆவியாரால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள் ஆகின்றார்கள். எனவே திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியாரை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறினோம். மீண்டும் அதே தூய ஆவியாரை உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தின் மூலம் பெற்று மீண்டும் உறுதி செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே இவ் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக தகுந்த முறையில் தம்மை ஆயத்தப்படுத்தி ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சியோடு வந்திருக்கும் அனைத்து பிள்ளைகள் மீதும் தூய ஆவியானவரின் திருப்பொழிவு நிறைவாக பொழிய வேண்டி செபிப்போம். எனவே இந்நன்னாளில் எம் பிள்ளைகளுக்காக ஒருமனப்பட்டவர்களாய் தொடரும் பலியில் ஆயருடனும் அருட்தந்தையர்களுடனும் இணைந்து செபிப்போமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இப்பொழுது ஆயர் அவர்கள் உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகளை வினவுவார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று நீங்கள் திரு அவையிடம் கேட்பது என்ன? உறுதி பூசல் வழியாக நீங்கள் பெறுவது என்ன? அன்பார்ந்த இறை மக்களே, சேற்றோரான தூயாவியாரின் வருகைக்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி இவ்வேளையில் மன்றாடுவோம். உறுதி பூசல் என்னும் அருட்சாதனம் வழியாக இவர்கள் தூய ஆவியாரையும் அவரின் குடைகளையும் பெற்று தம் வாழ்வில் என்றுமே கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ இறைவன் இவர்களுக்கு துணை புரிவாராக. அன்பார்ந்த சோதர சோதரிகளே, இன்று உங்களுடைய பிள்ளைகளாகியவர்கள் உறுதி பூசல் என்னும் அருள் சாதனத்தை பெற்று திரு அவையிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக இவர்கள் வருகின்றார்கள். குழந்தைகளாக இருந்த பொழுது இவர்களுக்காக ஞான தாய் தகப்பன்மார் பதில் சொன்னார்கள். இவர்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டார்கள். தாங்களாகவே பதிலை சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவார்கள். எனவே இவர்களுக்காக நாங்கள் இந்த திருப்பதியிலே விசேட விதமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செய்தாலும் அனைவரையும் நம்பிகளாகியும்
எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமநிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வர இருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி அருள்வீராக.
Umudu tuyaviyari nundri pilaravana enrendrum vaazhndhu aatchi seiyunrangal aandavarum. Umthirumaganumagiya Yesu Kristu valiyaga umai mandraadugindrom. Aamen. திருத்தூதர் பணிநூலின் வாசகம் அதிகாரம் 2 இறைவசனம் 14 தொடக்கம் 22 முடிய. அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். ஜூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவரியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் ஜோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் ஜாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருவேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்தில் அருண் செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம் நெருப்பு புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவரை உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரை உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். Thank you.
ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை ஏற்படிவு செய்துள்ளார். அல்லேலூயா. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராக நாசரேத்திற்கு வந்தார். தம் வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கிற எசாயாவின் சொல்லேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் ஏட்டு சுருளை சுருட்டி ஏவலாளிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறுநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்பட்டு, இவர் ஜோசப்பின் மகளா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை பெற்று ஆவியானவரையும் அவருடைய கொடைகளையும் பெற்று கிறிஸ்துவுக்கு சான்று பெற போன்றோம் என்று இங்கே பதில் சொன்னார்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணி, ஆவியானவருக்கு செவ்யம் எடுக்க வேண்டும், அவருடைய கொடைகளை பெற்று தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். இவர்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது ஞானத்தாய் தகப்பன்மார் பெற்றோரும் வந்து இவர்களுக்காக பதிலை சொல்லி விசுவாசத்தை இவர்களுக்கு பதிலாக அறிவித்து இந்த பிள்ளையை கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ப்போம் என்று
ஞானத்தாய் தகப்பன் அங்கே வாக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்று நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், நீங்களாகவே பதில் சொல்லலாம், நீங்களாகவே உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு திருவையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக வருகின்றீர்கள். திருவை தொடங்கின பொழுது அங்கே திருமுழுக்கும் திரு விருந்தும் தான் இருந்தது. திருவையிலே சேர்ந்தவர்கள் எல்லோரும் வயது வந்தவர்கள், கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டிருப்பார்கள். சிலர் சிலர் அப்போஸ்தலர்களின் போதனையை கேட்டார்கள். சீடர்களின் போதனையை கேட்டு அவர்கள் திரு அவையிலே சேர்ந்தார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் திருவிருந்திலே பங்கு பெற்றக்கூடியவர்களாக இருந்தார். எல்லோரும் வளர்ந்தவர்கள். ஆனபடியால் அங்கே உறுதி பூசல் என்ற ஒரு அல் சாதனத்துக்கு தேவையில்லை. இப்படியாக எங்களுடைய ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் திரு அவையிடம் கேட்டார்கள், ஏன் நாங்கள் அருள் வாழ்வில் வாழ்கின்றோம், எங்களுடைய பிள்ளைகளும் அந்த நிலையிலே வாழ முடியாதா? அவர்களும் எங்களோடு சேர்ந்துதானே வாழ்கின்றார்கள், எங்களுடைய வீட்டிலே இருந்து சபங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். ஆகவே ஏன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாதா என்று கேட்ட பொழுதுதான் திரு அவை குழந்தை ஞான ஸ்நானத்தை கொண்டு வந்தது. கொண்டு வந்த பொழுது சொன்னார்கள், வளர்ந்த பிறகு இவர்கள் தாங்களாகவே தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வருகின்றார்கள். அதுவரைக்கும் ஞான தாய் தகப்பன்மார் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், நீங்களாகவே விசுவாசத்தை அறிக்கையிட்டு திரு அவையிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக நீங்கள் வருகின்றீர்கள். நீங்கள் கேட்கலாம், என்னென்று திருமுழுக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டது? நாங்கள் அப்போஸ்தலர் பணியிலே பார்த்தால் காண்கின்றோம், சிலர் வந்து அப்போஸ்தலர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் நீரினால் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், ஆவியானவரை பெறவில்லையே என்று சொன்ன பொழுது அவர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல் கரங்களை விரித்து ஆவியானவரை அவர்கள் மேல் இறங்க பண்ணி திருமுழுக்கை முழுமையாக்கினார். சிலர் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஆவியானவரை பெற்றுவிட்டோம், ஆனால் நீரினால் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று சொன்ன பொழுது நீரினால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அதை முழுமை செய்தார்கள். ஆகவே திருவை அதை இரண்டாக பிரித்த பொழுது அங்கே ஒரு பிழையும் இல்லை. அது அந்த ஒரு அருள் சாதனத்தை வளர்ந்த பிறகு முழுமையாக அவர்கள் அறிந்து தூய் ஆவியானவரையும் அவருடைய குடைகளையும் பெற்று கிறிஸ்துவுக்கு சான்று வர முன் வருகின்றார்கள். இங்கே நான் கேட்ட பொழுது நீங்களாக சொன்னீர்கள், நாங்கள் தூய் ஆவியானவரையும் அவருடைய குடைகளையும் பெற்று கிறிஸ்துவுக்கு சான்று பெற போன்றோம் என்று. எமது வாழ்விலே எங்களோடு பயணிப்பவர் தூய் ஆவியானவர். ஆண்டவன் கடவுளாகிய ஆண்டவர் உலகத்தை படைத்தார். சுதனாகிய கிறிஸ்து உலகத்தை மீட்டார். அந்த மீட்பை எங்களுடையதாக்கிக் கொள்வதற்கு அனுப்பப்பட்டவர் தான் தூய் ஆவியானவர். நான் போய் ஆவியானவரை அனுப்புவேன், தேற்றுபவரான ஒரு ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவார், உங்களோடு பயணிப்பார். இதுதான் இப்ப நீங்கள் செய்ய போறது. ஆவியானவரையும் பெற்று அவருடைய உதவிகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குடைகளை பெற்று ஞானம் புத்தி அறிவு விமரிசை திறம் பக்தி தேவ பயம் மாத்திரமல்ல கனகுடைகள் இருக்கு, இவற்றை பற்றி நீங்கள் சான்று பெற போகிறீர்கள். என்னென்று சான்று பெற போகிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆவியானவரின் குடைகளை பெற்றால் உங்கள் வாழ்விலே மாற்றம் வரும், பெற வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க போகின்றீர்கள் என்று சொன்னால், பொறுமையுள்ளவர்களாக இருப்பீர்கள், அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள், உங்களை பகைப்பவர்களுக்கு அன்பு செய்வர்களாக இருப்பீர்கள், மன்னிப்பவர்களாக இருப்பீர்கள், பகிர்ந்து வாழ்பவர்களாக இருப்பீர்கள். இப்படியான கனிகளை நீங்கள் கொடுத்தால்தான் அன்பாந்து பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு சார்ந்தவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்கு சார்ந்து பெற போன்றோம், நீங்கள் ஒருவரும் போய் நின்று போதிக்க போறது இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்விலே அந்த எல்லோரையும் நேசிக்கும் ஒரு அன்பு, மன்னிக்கும் தன்மை,
பயந்து வாழுதல், பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், துன்பதுயரங்கள், இதெல்லாம் கனிகள். இந்த கனிகளை கொண்டுதான் நீங்கள் சான்று பெற போன்றீர்கள். மற்றவர்களும் இதை பார்த்து நாங்களும் இப்படி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் அடிக்கடி மன்றாட வேண்டியது தூய ஆவியானவர். அவர்தான் எங்களோடு பயணிக்கின்றார், எங்களுக்கு தெளிவை தருகின்றார். ஆண்டவன் இயேசே சொல்லிட்டு போனவர், நான் போய் தேற்றுவரான தூய ஆவியாரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். நாங்கள் அவருக்கு செவி மடுக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய வாழ்விலே தூய ஆவியானவரிடம் அடிக்கடி மன்றாடவன். ஒரு சின்ன செபம், சுய ஆவியானவரே என்னுள் எழுந்தெளிப்பார். இதை நீங்கள் ஒரு நாளில் பல தடவைகள் சொன்னால்தான் சுய ஆவியானவரின் கொடைகளை பெற்று நல்ல கனிகள் கொடுப்பீர்கள். அவர்தான் எங்களோடு பயணிக்க வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் சான்று பகர முடியும். ஆகவே எங்களுடைய வாழ்விலே அடிக்கடி சுய ஆவியானவரே என்னுள் எழுந்தெளிவார். இதுதான் ஒரு சின்ன செபம். ஒரு நாளைக்கு எழுந்தவுடனே சாப்பிட்டு முடிய சாப்பிட்றது பின்னேறும் அப்படியாக சொல்லி வந்தால்தான் அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்கள் நல்ல கனிகள் கொடுக்க முடியும். ஆகவே இன்றைய தினத்திலே நீங்கள் சுய ஆவியாரையும் கொடைகளையும் பெறுகின்ற பொழுது இதற்காக மன்றாடுங்கள். நான் என் வாழ்விலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும், அதுக்கு சுய ஆவியானவர் என்னோடு பயணிக்க வேண்டும், என் உள்ளத்திலே இருக்க வேண்டும், அவரின் ஏவுதலுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அப்படியான கனிகளை கொடுத்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வேன் என்பதை நீங்கள் உணர்ந்து இன்றிலிருந்து துயாவியானவரின் சபம், துயாவியானவரே என்னுள் எழுந்தருளிவாரும். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். ஒரு நாளைக்கு பல தடவைகள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஏவுதல்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கனிகளை கொடுத்து சான்று பகர முடியும். ஆமீன். முழுவற்றிகளை ஏந்தியவர்களாக வலது கைகளை உயர்த்தி தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பார்கள். காத்துக்கு நூந்தாலும் பரவாயில்லை. வலது கைகளை நீட்டி கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்துக்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு பிறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்து விழாவின் போது திருத்தூதருக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றீர்களாம்.
Punida katolikan tiri ambayayum, punyerliya samukuravayum, bawa manipayum, udalin wipayum, nilai walbayum, nambukundir kala. Idibey namadu nambikai, idibey tiri ambayi nambikai, idai anlever, Yesu Kristuve larkai idibadil, nam perimai korvun rom. Anmande rai makale, elamela sandiyahe uravinai mandraduvom. Tirumulukil, nilai walbukin eetkanave puthupurappadainthu, uravanin suvihara makkalakkappetta indha pillagal meedhu, avar thayavudan thooyaaviyaarai podivaaraga. Andha aaviyaanavar tam kodugalai niraivaga alaithu, ivargalai urudhippaduthi, tam thirupolival ivargal uraimagan Kristuvin saayalai pettukollai seivaaraga. Ippozhudhu maunamaga, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். இப்பொழுது இங்கே இருக்கின்ற குருக்களும் தங்களுடைய கயிறங்களை நீட்டி ஆயர் மட்டும் அந்த சுபத்தை சொல்லுவார். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூயாவியாராலும் உம்மடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புதுப்பிறப்பளித்து ஆண்டவரே, துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியர்களும் ஞானமும் உணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அனைத்தா துயராவிதா இசுவிந்தன்னாவிதா அவிதா துயராவிதா இசுவிந்தன்னாவிதா ஞானம் நிறைந்திடாவிதா காணமெழுப்பிட மொழி பேசிடாவிதா பக்தியில் வளர்ந்திடாவிதா அவிதா துயாவிதா இயேசுவே உந்தன் ஆவிதா.
என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என்னே சரே. அக்கினியா என்னே இறங்கி வந்து, அக்கினியா என்னே இறங்கி வந்து, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே என் துணையாளரே. இந்த நாளில் இந்த அருட்சாதனத்தை பெற்றிருக்கின்ற பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றும், இந்த தல திருச்சபையில் முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களாக வாழ இறைவன் அருளை பொழிய வேண்டும் என்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. அருட்கொடையால் உறுதியடைந்துள்ள இவர்களுக்காக வேண்டுவோமாக. இவர்கள் நம்பிக்கையில் வேரூன்றி பரம அன்பில் நிலைத்து நின்று தங்கள் வாழ்க்கையால் கிறிஸ்துவிற்கு சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களை மன்றாட்டை கேட்டருளும். இவர்களுடைய பெற்றோர் ஞானத்தாய் தந்தையருக்காக வேண்டுவோமாக. இவர்களுடைய நம்பிக்கையை பேணிக்காக்கும் பொறுப்பேற்றவர்கள் தங்கள் சொல்லாலும் முன்மாதிரியாலும் இவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எப்போதும் தூண்டிக் கொண்டிருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனின் புனிய திருவைக்காகவும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் நம் நசித் ஞான பிரகாசம் அனைத்துலக ஆயருக்காகவும் வேண்டுவோமாக. தூய ஆவியாண்டு சேர்க்கப்பட்ட இத்திரு அவை ஆண்டவர் வரும் நாள் வரை நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டிலும் பரம அன்பிலும் ஒன்றி பிழை நிலைத்து நின்று எங்கும் பரவி வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் அனைத்திற்காகவும் வேண்டுவோமாக. எல்லா மனிதர்களும் ஒரே கடவுளை தம் தந்தையாகவும் தம்மை படைத்தவராகவும் கொண்டிருப்பதனால் இனம் நாடு எனும் பாகுபாடின்றி அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து தூய ஆவியார் அருங்கின்ற மகிழ்ச்சியிலும்
அமைதியிலும் அடங்கியுள்ள கடவுளின் அரசை உண்மையான உள்ளத்தோடு நாடவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக இறைவாவும் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை அளித்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே ஆவியானவர் அளிக்கப்பட வேண்டும் என்று திருமணமானீர். எங்கள் வேண்டுகளை கனிவுடன் கேட்டருளும். மதுநற் செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் நீர் செய்தழியதெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களில் நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
எல்லாம் நல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உன் திருமகன் தம் மீட்பு பணியால் தூயாவியாரை பெற்றுத் தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு கனிவுடன் சுவிசாய்த்தரலும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒன்றித்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கும் மேலே ஓவை சென்று மது வல பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் எழுகிற ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நல்லி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வெறுமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது வீட்டினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருள. எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டையா அவர்கள், எல்லா திருகளாகினவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் பிறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனுபர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்களின் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவிக் கொண்டு சேடு விதமாக உறுதி பூசல் பெற்ற இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று உருக்கத்துடன் உண்டாடுவோம். விண்ணிலையில் இருக்கிற ஆண்டவரே, தீமேனையத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் நலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உறவின் சமரியே, எங்கள் நீரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் உறவின் சமரியே, எங்கள் நீரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் உறவின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
வென்ற உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை பெற்ற நான் இங்கு கூடியிருக்கும் புனித சமூகத்தின் முன்னிலையிலும் ஆயர் முன்னிலையிலும் அறிக்கையிட்டு வாக்கு பண்ணுவதாவது திருமுழுக்கு வழியாக நான் பெற்ற புதுவாழ்வையும் குறிப்பாக இன்று நான் பெற்ற தூய ஆவியாரையும் அதனால் இறைவன் எனக்கு தந்த அழைப்பையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பிறைமகன் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பினால் மீட்கப்பட்ட நான் பாவத்தை என்றும் விலக்கி புனித வாழ்வில் நிலைத்திருக்க முயலுவேன். இறைவார்த்தை வழியாகவும் அருட்சாதனங்கள் வழியாகவும் சிறப்பாக திருப்பலி வழியாகவும் கிறிஸ்தவ வாழ்வில் ஊட்டம் பெற்று உலகிலே நான் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வேன். ஊனியல்வின் இச்சைகளுக்கு அடிமையாயிராது தூய ஆவியாரின் ஏவுதலுக்கேற்ப வாழவும் ஆவியாரின் கனிகளை என் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் முயலுவேன். நன்றி கூறி ஆண்டவரே, தூய் ஆவியாரால் அருட்பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருணமால் வளம் பெற்றவர்கள் மீது இனிவரும் நாட்களிலும் அது ஆசியை பொழிந்தரிடம். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் புனித வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வளையில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். தண்ணீராலும் தூயாவியாராலும் புது புறப்படைத்த உங்களை தம் சொந்த மக்களாக்கி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தெழுவாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம்மாற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பத்தை பற்றியறிய செய்ய தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து உரையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். நன்றி மறப்பது நன்றன்று எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இந்நேரத்திலே நன்றி நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளை ஆசீர் நிறைந்த நாளாக தந்த இறை தந்தைக்கு எமது நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மற்றும் இன்றைய நாளிலே எமது பங்கிற்கு வருகை தந்து உறுதி பூசுதல் என்னும் திருவருட் சாதனத்தை நிறைவேற்றிய அதி வந்தனைக்குரிய ஆயர் தந்தை அவர்களுக்கு பங்கு குளம் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம்.
இத்திருப்பலி நிகழ்விற்கு பல வழிகளிலும் பக்க பலமாகவும் நல் மேய்ப்பர்களாகவும் இருந்து எம் பங்கை வழிநடத்தி வரும் பங்கு தந்தையர்கள் அரட்பணி டேவிட் அடிகளார் அவர்களுக்கும் அரட்பணி ரெனால்ட் அடிகளார் அவர்களுக்கும் விசேடமான நன்றிகளை கூறுகின்றோம். இன்றைய தினத்திலும் மற்றும் கடந்த தினத்திலும் இங்கு வருகை தந்து உறுதிப்பூசல் திருப்பலி நிகழ்வினை ஒத்திகை பார்த்து ஆயத்தந்தையின் செயலர் அரட்பணி ரெக்சன் அடிகளாருக்கும் சிறப்பான நன்றிகள். இவ்வருட்சாதனத்தினை பெற்றுக்கொள்ள எம் பிள்ளைகளுக்கு ஞான அறிவினை ஊட்டி அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்திய குளூனி அருட்சகோதரிகள், பங்கின் பல பணிகளிலும் ஈடுபட்டு வரும் சகோதரன் அலெக்ஸ் மற்றும் வித்தியா, பிரியா, ஏனைய மறையாசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுக்களும் கூறுகின்றோம். அத்தோடு பல வழிகளிலும் எம் பங்கிற்கு உதவியாகவும் பலமாகவும் இருந்து செயற்பட்டு வரும் மொன்பர்ட் அருட் சகோதரர்களுக்கும் செவட்டோரியன் அருட் சகோதரிகளுக்கும் விசேடமான நன்றிகள். எப்பொழுதும் எம் பங்கின் நிகழ்வுகளுக்கு பக்க பலமாக இருந்து செயற்பட்டு உதவிகளை புரிந்து வரும் அனைத்து ஆலயங்களினதும் அருட்பணி சபை உறுப்பினர்கள், இளையோர், பாடகர் குலாம், பீடப்பணியாளர்கள், எவ்வேளையிலும் ஒத்தாசை புரிந்து வரும் அவ்விருத்தி குழுவினர் மற்றும் இன்றைய நிகழ்விற்கு பந்தல் சேவையினை வழங்கிய மண்டதீவு பந்தல் சேவையினர் அனைவருக்கும் நன்றிகள். மற்றும் இன்றைய நிகழ்வு சிறப்புற நடைபெற பின்புலமாக இருந்து செயற்பட்ட அன்புள்ளங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இன்றைய தினத்திலே விசேடமாக உறுதிப்பூசல் பெற்றுக்கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஞானத்தாய் தந்தையர்கள் அனைவருக்கும் விசேடமான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அத்தோடு யாருக்காவது நன்றி கூற தவறியிருப்பின் அவர்களும் நன்றியினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது நன்றியுரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பிரியமானவர்களே, இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சிக்குரிய நாள். முதல்ல அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் உறுதிப்பூசல் அருட்சானத்தை பெற்றுக்கொண்ட தூய ஆவிரவருடைய கொடைகளையும் கனிகளையும் சிறந்த முறையில் பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பங்கு குழாம் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், பல பேருடைய உழைப்பு இதற்கு பின்னாலே இருந்திருக்கின்றது. அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் இருந்து பணியாற்றுகின்ற எங்கள் தந்தை டேவிட் அவர்களுக்கு நம்முடைய பெரு நன்றிகள். எங்களுக்கு ஒத்திகை பார்க்க வந்த அருட்தந்தை ரெக்சன் அவர்களுக்கும் நன்றிகள். உங்களுக்கு தெரியும், அல்லப்பெட்டியின் பால் எங்களுடைய ஆயர் அவர்களுக்குரிய கரிசனையும் கவனமும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பல பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக. கல்வி, சமூக, பண்பாட்டு, பொருளாதார இவ்வாறு வெவ்வேறுபட்ட பணிகள் எங்கள் ஆயர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே சிறப்பாக தன்னுடைய பணிகள் மத்தியிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருந்து இந்த சிறப்பான முறையிலே எங்களுக்கு இறைவனுடைய அருள்வளங்களையும் ஆசிகளையும் சிறப்பாக தூய ஆவியனவருடைய கொடைகளையும் கனிகளையும் ஆசிகளையும் பெற்று தந்திருக்கின்றார். எல்லோரும் எழுந்து நின்று, எல்லா மாணவ மாணவிகளும் எழுந்து நின்று எங்களுடைய கரங்களை தட்டி சிறப்பான நன்றிகளை எங்களுடைய ஆயிரம். நன்றி. சிறப்பான முறையில் எங்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருக்கின்ற மன்ஃபர்ட் பிரதர்ஸ் அவர்களுக்கும் குளூனி சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய மறையாசிகள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பெரு நன்றிகள். நன்றி. அந்த மறைக்கோட்டு முதல்வர் அர்ச்சந்தை டேவிட் அடிகளார் அவர்களே, அர்ச்சந்தை ரெனால்டு ஜார்ஜ் அவர்களே, அர்ஜந்தை ரெக்சன் அடிகளாரி, அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை கூறி
Ingene alaithu ungalodu sendu thiruppali oppu kodukkavum. Ungalude pillaigalukku urudhi poosal enna marit saanathai valangum vaippanai thandu. Ungalude pangu thandiyargalukkum ungalude aalaya arpanai sabai avai makkalagiya ungal anaivarukkum enadhu nandriyai koori nirkkindren. Adarkkan indha urudhi poosal petra pillaigalukku enadhu vaazhthukkalum paaraattum. இவர்களை ஆயத்தப்படுத்திய அருள் சகோதரிகள், அருள் சகோதரர், அருள் தந்தை ரொனால்டு ஜார்ஜ், மலை ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. நீங்கள் கண்டிருப்பீர்கள் உங்களுடைய அருள் தந்தை ரொனால்டு ஜார்ஜ் இங்கே இருந்து கொண்டு எல்லாம் நடத்தி கொண்டிருந்தவர். ஆகவே அவருக்கு எனது நன்றியை கூறி நிற்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, பிள்ளைகளே, நாங்கள் இறைவனுக்கு வந்தவர்களாக வாழ்வது தான் முக்கியம். எனக்கு என்னமோ தெரியாது, என்ன விதத்திலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளை வச்சு நெஞ்ச அல்லபடி கூப்பிட்டுருவீங்க. வேறொரு பங்குக்கும் நான் இவ்வளவு நாள் போகையில் அடிக்க போகிறாங்களே எனக்கு. நீங்கள் அது இதுன்னு சொல்லி எங்களுடைய மறைக்கோட்டு முதல்வர் என்னை இங்கே அழைத்து விடுவார். இருந்தும் இறை மக்களாகிய உங்களுக்கு இறைவனின் ஆசி வேண்டும். புனித பிலிப் நேரியாரின் பாதுகாவலும் பரிந்துரையும் எப்பொழுதும் உங்களை இருக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஜுரேஸ் பவன் ஜெனிஸ்டன், பிரவுன்சன் பில், கிறிஸ்து தாசன் செரோன், சசிகுமார் சயன், ஜான்சன் கலைமகன், ஜெயசீலன் தமிழ்ச்செல்வன், ஜோன் மைக்கண்டோ ஜதுசன், ரோபின் ரெக்ஸ் தருண்ஸ், தேவநிரஞ்சன் நிதுசன், நிமல்சிறி தனுசன், ஜூலியஸ் வினோதரன் பிரின்ஸ் தரன், ரோபோட் கெனடி ரோஹான், ஜூலியஸ் வினோதரன் எட்சரோன், ஞானரூபன் ஸ்ரீரூபன், தயானந்தன் விசான், பிரதீபன் நிலவன், ஜெயசீலன் ஜெனோயன், எட்வர்ட் விதுசன், எமில் சுரேந்திரன் மிரோசன், ரதீஷ்குமார் லியான்சன், ஜெஸ்மன் ஜெனித், கொன்சால்ஸ் மேசாக், அஞ்சன் எட்வர்ட் செரினா, ஜேசுதாசன் மெரிசா, தமிழ்ச்செல்வி மேரி கில்டா, ரோபோட் கெனடி ரொசானா, சந்திரசேகர் சானுஜா, ரோபோட் கெனடி ரோஹானி,
Andrew Alansia, Raghuvaran Rajindini, Selvakumar Selojini, Dela Salt Delsia, Vijendran Mary Jasmiya, Anandarasa Sanuja, Tayanandan Dinuja, Dela Salt Denusa, Pondas Aswini, Ilangeswaran Ahalvuli, Kandivan Kalaichudar, Kandivan Kalaivani, Vimaladas Kyudina, Ilangeswaran Jexika, Jayalan Jerona, Melvin Mary Sherin, Jayarasa Tamil Chelvi, Arul Raj Abhisalini, Edward Vidusini, Kunaruban Banuja, Radhiskaran Rajiva, Jayarasa Jeromini, Jayalan Vaisnavi, Wesley Pusparasa Jeroni, Jagadishwaran Delsia, Jnanasilan Delsia, Jayasilan Jenilia, Jutan Juvensika, Sinnarasa Suyani, Vijayakumar Saranja, Isaac Newton Jasmina, Thevanaranjan Ranjida, Jnanasilan Thenuja, Kristudasan Vinoja, Jutan Arthi, Parthivan Sanuja, Brother Maria Pragasam avargalai certificates valakumaran podu kattukolunga. Ravikumar Abhisa, Elildasan Eralini, Piraba Tanusia, Nithyanandarasa Nigasa, Sadis Sujiva, Padmanathan Samini, John Maikando Tanu, Vijayendiran Pirahas, Vedanayaham Vinujan, Robin Rex Tanujan, Wesley Pusparaj Jennybert, Sandira Seharam Silambarasan, Suresh Kannan Sudhan Raj, Satyasilan Nidusan, Jasmine Jennifer, Jayakumar Ronaldo, Vincent Vimaladas Piriyangan, Vijayakumar Vinujan, Brother avargalukku mudiya nandrigal, Sister Jasmine avargal, sandhidhargalai valanguvar.
லதீஸ்லாஸ் லஜிதரன், ஞானத்துறை அயந்தன், ஜெயசீலன் சிந்துஜன், சசிகுமார் நிதர்சன், தேவதாஸ் நிலுக்சன், கமல சுரேஷ் ஜேகிசான், சுரேஷ் கண்ணன் சுலக்சன், ரோபின் ரெக்ஸ் திவாஸ், என்ரிக் எஜிஸ்டன், இருதயநாதர் அருள்ராஜ், சசிகுமார் செரோன். சிஸ்டர் அவர்களுக்கும் உடைய நன்றிகள். உடனடியாக இப்பொழுது போட்டோ ஆயிரவர்களோடு சேர்ந்து போட்டோ எடுக்கப்படும். கேர்ள்ஸ் முன்னுக்கு உடனடியாக வாருங்கள்.